ஆதான் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். கரோனா இன்று நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. 100லிருந்து 1000வது நோயாளியை தொட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே. 1000லிருந்து 5000 நோயாளியை ஏப்ரல் 28லிருந்து இன்று ஒரு 10-11 நாளைக்குள் தொட்டிருக்கிறோம். இந்த நோய் தொற்று வேகமாக பரவாமல் நாம் தடுத்திருக்கிறோம் என்பது உண்மை. அதில் நிச்சயமாக கையை கழுவியது ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஏன் கை கழுவ வேண்டும்? கை கழுவினால் சோப்பில் அந்த கிருமி இறந்து விடுமா? நிச்சயமாக இறந்துவிடும். கரோனா வைரஸ் கிருமியானது ஒரு செல் உறை, நமது தோல் போல ஒரு செல் உறை, அதற்குள் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ புரோட்டீன் கொண்ட ஒரு உயிரியாகும். இதில் செல் உறை, அதனுடைய உறை, அந்த நியூ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கின் வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஆயிலால் எண்ணெயால் ஆனது, ஃபேட் மாலிக்குள்ளது. சோப்பு என்ன செய்து அந்த அந்த அவுட்டர் ரிங், ஒரு ரிங் கலரில் இருந்து நல்லா முறைச்சி முறைச்சி இந்த ஒரு ஊமத்தங்காய் போல் காமிக்கப்படுற அந்த செல் உறையை அது வந்து கரைச்சிரும். அதனால் அந்த கிருமி செத்து போகிறதுனால அது திரும்ப உடையிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லாமல் நம்ம உடலை விட்டு நம்ம உடலுக்குள்ளே அது தாக்க முடியாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் கை கழுவுறதுனால கண்டிப்பாக அது கண் மூக்கு வாய் வழியாக நமக்கு பரவாமல் தடுக்க முடியுங்கிறது ஒரு மருத்துவ உண்மை. இது தவிர இந்த கரோனாவில் இப்போது நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம மருத்துவமனைகள், நம்முடைய மருத்துவர்கள், மருத்துவ சுகாதார அதிகாரிகள், இப்பொழுது நமக்கு 99,000 பேர் ஃப்ளைட்டில் வந்தவங்க, ஒரு 1500 பேர் டெல்லி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, இவங்க தான் நமக்கு முதல் நோய் தொற்று காரணமாக இருக்கிறவங்க. இவங்களில் நம்ம இப்போதைக்கு 49,000 பேரை நேற்று பார்த்ததாகவும் இன்னொரு 46,000 பேர் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 46,000 பேர் வந்து ப்ரைமரி சோர்ஸு. இந்த 941 பேர் நேற்று வரைக்கும் இந்த நம்பர் வந்து முக்கால்வாசி பாசிட்டிவ் வந்தவங்க. இந்த 100,000 பேர்கிட்ட நம்ம பார்த்ததில்ல, இதில் நம்மக்கிட்ட இருந்த அந்த டெஸ்ட் பிசிஆர் வந்து 20,000 பேருக்கு பார்த்துருக்கு. இப்போ வந்து நமக்கு 1000 பேரை நம்ம நோய் தொற்றி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இனிமே இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதும் தனிமைப்படுத்திக்கிறதும், வெளியில் போயிட்டு வந்து நான் கையை வாஷ் பண்ணுறதும் நிச்சயமாக இது பேசிக்காக இருந்தால் கூட அது மட்டும்தான் நம்மளை பாதுகாக்குங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன். ஆகவே கைகளை கழுவுங்கள். கழுவுனா மட்டுமே நம்ம கையில் இருக்க கிருமிகள் போகும். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, ஏதாவது எண்ணெய் கையில் பட்டால் எப்படி கழுவுனாலும் அது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நல்லா கழுவுனா மட்டும்தான் அது போகிறது மாதிரி தான். உங்கள் சோப்பு உங்கள் எண்ணெய் கையில் பட்ட ஒரு எண்ணெய், இந்த மெக்கானிக்கெலாம் ஆயில் க்ரீஸ் ஆயிலோட கையை கழுவும்போது அது எவ்வளோ நேரம் கழுவுனா அது போகுதோ அவ்வளோ நேரம் இந்த கிருமி நம்ம கையை கழுவுனா மட்டும்தான் போகும். நம்ம கைகளில் இருக்கிற அந்த வைரஸ் கிருமியில் உள்ள கொழுப்பு உறை உடைவதற்கு 20 நிமிடங்கள் கை கழுவுறது குறைந்தபட்சம் வேண்டும். சமூக இடைவெளியோடு கைகளை கழுவிக்கொண்டு இன்னும் அதிக அரசாங்கம் நீடிக்கும் ஊரடங்கு உத்தரவிற்கு மதிப்பு கொடுத்து இருந்தால் நிச்சயமாக இந்த நோய் தொற்றிலிருந்து இந்தியா நோயின் தாக்கம் இல்லாமலே விடுபட்ட ஒரு நாடாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.